வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர் எல் ஹாண்டிகிராப்ட் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய கோமதி சக்கரம் தான் பார்க்க போறோம் கோமதி சக்கரம் அப்படின்னாலே வளம்புரி சங்கு ரொம்ப விசேஷம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் வளம்புரி சங்கு ஒரிஜினல் வளம்புரி சங்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்காது அப்படிங்கறதும் தெரியும் ஒரிஜினல் வளம்புரி சங்கோட விலைகள் எல்லாமே ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் அதனால அதுக்கு நிகரான கோமதி சக்கரம் வச்சு வழிபடலாம் அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேர் கோமதி சக்கரம் வாங்குறாங்க ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சமீப காலங்களில் எல்லாருடைய வீட்லையுமே வந்து இந்த கோமதி சக்கரம் வச்சு வழிபடுறாங்க ஸோ அப்படிப்பட்ட கோமதி சக்கரம் விளக்கு கடையில் என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம் கோமதி சக்கரம் வந்து நிறைய சைஸஸில் நம்மளுடைய விளக்கு கடையில இருக்கு கோமதி சக்கரம் இருக்கிறதுலே சின்ன சைஸ் அப்படின்னா இந்த கோமதி சக்கரம் சொல்லலாம் கோமதி சக்கரத்தோட நன்மைகள் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் இப்போ கோமதி சக்கரம் கேட்டு வாங்குறாங்க வீட்டு வாசலில் நிலப்படியில் கட்டுறதா இருக்கட்டும் அல்லது பூஜை ரூம்ல இப்படி வச்சு அவங்க பூஜை பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய பேர் வாங்குறாங்க ஸோ அப்படிப்பட்ட கோமதி சக்கரம் நம்ம இப்போ என்னென்ன சைஸில் இருக்குன்றதையும் பார்க்கலாம் இருக்கிறதுலையே குட்டி சைஸ் அப்படின்னா இந்த கோமதி சக்கரம் சொல்லலாம் அதுக்கு அடுத்தது அப்படின்னா இது ஆரஞ்சு கோமதி சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம் இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது இந்த பின்னாடி இப்படி நம்ம அப்படி வச்சு பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி மயில்கண் கோமதி சக்கரம் இரு அப்படின்னு ஒன்று இருக்கு மயில்கண் மாதிரியே இருக்கும் மயிலோட கண்ணு மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பேரு மயில்கண் கோமதி சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவுமே நம்மளுடைய விளக்கு கடையில இருக்கு அது மட்டும் இல்லாம ராஜ கோமதி சக்கரம் வாங்க ராஜகோமதி சக்கரம் இப்ப இது ஒன்பது ஏழு அந்த கணக்குல எல்லாம் வாங்குவாங்க பட் இந்த ராஜ கோமதி சக்கரம் ஒண்ணு வச்சாலே போதும் அப்படின்னு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுலேயே மகாராஜா கோமதி சக்கரம்னு இருக்கு இட்லி மாதிரி இருக்கும் கையில எடுத்து பார்த்தா அவ்வளோ பெருசா பெரிய சைஸ் அது நம்ம வீட்டு பூஜை ரூம் கேத்தாப்புல நம்ம வாங்கிக்கலாம் நிறைய சைசஸ் இருக்கு இது மட்டும் இல்லை இதை விட இன்னுமே நிறைய சைசஸ் இருக்கு ஸோ நீங்க விளக்கடைக்கு நேரில் வரும்போது வந்து பார்த்து வாங்கலாம் அல்லது நம்மளுடைய வெப்சைட்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் இது எல்லாமே நம்ம வெப்சைட்லயுமே இருக்கு இந்த கோமதி சக்கரம் எப்படி வைக்கணும் அப்படின்றதும் ஒரு சில பேருக்கு கொஸ்டின்னா இருக்கும் கோமதி சக்கரம் ஒன்னும் மஞ்சள் துணியில அல்லது சோப்பு துணியில வந்து வச்சு வாசல்ல கட்டுறதுக்கும் வாங்குறாங்க பூஜை ரூமில் வைக்கும்போது இப்படி ஒரு காப்பர் பிளேட்டில் வச்சு வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து வரும்போது காப்பர் பிளேட் சேர்த்து வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் அல்லது வீட்டில் இருக்கிற காப்பர் ப்ளேட்லேயே நான் வச்சுக்கிறேன் நீங்கள்னாலும் தாராளமாக வச்சுக்கலாம் நாம் இன்னைக்கு பார்த்தேன் இந்த கோமதி சக்கரம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை டாட் காம் வெப்சைட்டில் கோமதி சக்கரத்துக்கு தனியாகவே ஒரு கேட்டகரியே கொடுத்துருக்கோம் நீங்கள் அதில் போயிட்டு ஈஸியாக செலக்ட் பண்ணி வாங்கலாம் பார்த்துருப்பீங்க வீடியோவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை ஈஸியாக செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அல்லது நம்மளுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்